ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தலைவாழை தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வந்து ஒரு சூப்பரான ஸ்டஃப்டு சப்பாத்தி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த சப்பாத்தி பார்த்திங்கன்னா வந்து அங்கே சைட் டிஷ் இல்லாமல் நம்ம வந்து அப்படியே சாப்பிட்லாம். இப்போ நம்ம வீட்டில் வந்து வெஜிடபிள்ஸ் இல்லை அப்படின்னா கூட நம்ம இந்த ஸ்டஃப்டு சப்பாத்தி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக அதே சமயம் சிம்பிளாக வந்து செஞ்சு முடிச்சிடலாங்க. பசங்களுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி நான் இதை வந்து ஸ்டஃப் பண்ணி காமிச்சிருக்கேன். ரொம்ப வந்து விரும்பி சாப்பிடுவாங்க குட்டீஸ்லாம். வாங்க இப்போ நம்ம இந்த ஸ்டஃப்டு சப்பாத்தி வந்து அங்கே எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் தலைவாழை தமிழ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல நம்ம சப்பாத்தி மாவு பிசைஞ்சிக்கலாம். அதுக்காக ஒரு பவுலில் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி வந்து 2 கப் போல் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நம்ம வந்து நார்மலாக வந்து சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி தான். இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துட்டு நம்ம வந்து தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம நல்லா ஒரு வாட்டி வந்து கலந்து விட்டுடலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து நம்ம நல்லா சாஃப்டாக சப்பாத்தி மாவுக்கு பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நம்ம வந்து மாவு பிசையறதில் தாங்க அதோட அந்த சாஃப்ட்னஸ்ஸே இருக்குது. நல்லா தண்ணி தெளித்து நல்லா நம்ம வந்து சாஃப்டாக பிசைஞ்சிக்கணும். அழுத்தி அழுத்தி பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்துடும். இந்த அளவுக்கு நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம 10 நிமிஷம் பிசையிறது தான் வந்து சப்பாத்தி வந்து சாஃப்டாகும். நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம இதை ஒரு 1/2 மணி நேரம் வந்து அங்கே மூடி அதுக்கப்புறம் அதை வந்து அங்கே ஊற வச்சு வைக்க போகிறோம். இப்போது நம்ம இதை வந்து மூடி வச்சுருவோம். அதுக்குள்ள நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கும் இதுக்கும் வந்து ஊறுறதுக்கு வந்து டைம் கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக வந்து மசாலா ரெடி பண்ணுறதுக்காக ஒரு கடாயில் வந்து 3 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு 1/2 ஸ்பூன் போல் வந்து சீரகம் சேர்த்து தாளிக்க போகிறேன். நான் வேறு எதுவும் வந்து போட போகிறதில்ல, சீரகம் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா வந்து 2 பெரிய வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து அதை நல்லா வந்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வந்து வதங்கினோங்க, அப்போ தான் வந்து அங்கே நல்லாயிருக்கும் மசாலா பார்த்திங்கன்னா. ஏன்னா நம்ம இது வந்து தண்ணியெலாம் வந்து ஊற்றாமல் வந்து பண்ண போகிறோம் இந்த மசாலா. வெங்காயம் கொஞ்சம் இந்தளவுக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து வதங்கினதும் பார்த்திங்கன்னா, இப்போ நான் வந்து 1 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் வெங்காயம் இந்த மாதிரி வந்து அந்த கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து சேர்த்து இப்போ வதக்கினோன்னா நல்லா வந்து கரெக்டாக வதங்கிடும், ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், வெங்காயம் நல்லா இந்தளவுக்கு வந்து வதங்கினதும் வந்து 2 தக்காளி பழுத்த தக்காளியும் எடுத்திருக்கேன். அதையும் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வந்து வெங்காயம் தக்காளி வந்து ஒன்று சேர்ந்து வர்றது வரைக்கும் நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். எவ்வளோ சால்ட்டு வேணுமோ நான் அதை வந்து இப்போயே வந்து சேர்த்து விட்டுடுறேன். சேர்த்து விட்டுட்டு நம்ம நல்லா வந்து அந்த வெங்காயம் தக்காளியிலேருந்து வந்து அங்கே எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் வந்து நம்ம இதை வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா வந்து வதங்கிடுச்சு. நம்மளுக்கு வந்து அங்கே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கிறது நல்லாவே வந்து தெரியுறது இல்லையா. அடுத்ததான் நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாம். முதல்ல வந்து 1 ஸ்பூன் போல் வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கு அடுத்ததாக வந்து 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து 1/2 ஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். அதுக்கு அடுத்ததாக 1/2 ஸ்பூன் போல் வந்து சாட் மசாலா சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்க்கும் போது வந்து அந்த மசாலாவோட அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும், வாசனையாகவும் இருக்கும். அதுக்காக தான் இப்போ நம்ம எல்லாத்தையும் வந்து ஒன்று சேர்த்து வதக்கிக்கலாங்க. இந்த அளவுக்கு வந்து வதங்குச்சுன்னா வந்து கரெக்டாக இருக்கும், மசாலாவோட பச்சை வாசனையும் வந்து போயிட்டு இருக்கும். கடைசியாக இதில் கொஞ்சமாக வந்து கறிவேப்பில் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே வந்து சூப்பரான நம்மளோட ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப வந்து அந்த வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும், நம்ம வந்து நிறைய மசாலா வந்து அங்கே சேர்த்துருக்கிறதுனால. அடுத்ததான் நம்ம வந்து சப்பாத்தி மாவும் நம்மளுக்கு நல்லா வந்து அங்கே ஊறிடுச்சு பாருங்கள், நல்லா வந்து சாஃப்டாக இருக்குது. இந்த அளவுக்கு 1/2 மணி நேரமாச்சும் வந்து ஊற வச்சா தான் நம்மளுக்கு வந்து நல்லா சாஃப்டாக வரும் சப்பாத்தி எப்போதுமே. அடுத்ததான் நம்ம இது வந்து தேவையான சைஸ்க்கு வந்து உருண்டைங்களாக வந்து அங்கே பிடிச்சி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு அங்கே 8 உருண்டை வர அளவுக்கு எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய பெரிய உருண்டையாகவே எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. அடுத்ததான் நம்ம கொஞ்சமாக வந்து இந்த ட்ரை கோதுமை மாவு சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து சப்பாத்தி திரட்டுற மாதிரி வந்து அங்கே திரட்டிக்கணும். கொஞ்சம் வந்து மெல்லுசாக திரட்டணும் அங்கே இதுக்கு பண்ணும்போது, அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிடும் போது. உள்ளே வந்து அங்கே ஸ்டஃபிங் வச்சதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா பெருசாகவே வந்து திரட்டிக்கோங்க. பாருங்கள், நல்லா வந்து இந்த அளவுக்கு பெருசாக வந்து தட்டினதுக்கப்புறமா நம்ம வந்து உள்ளே வைக்கிறேன் ஸ்டஃபிங் வந்து வெளியே வராமல் இருக்கிறதுக்காக நான் முதல்ல கொஞ்சமாக வந்து எண்ணெய் தடவிக்கிறேன். எண்ணெய் தடவுனதுக்கப்புறமா நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை இந்த மாதிரி வந்து ஒரு பக்கமாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் நம்ம இன்றைக்கி வந்து அங்கே ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஒரு பக்கம் மட்டும் வந்து அப்படியே எடுத்து நல்லா கொஞ்சம் வந்து நிறைய வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். அதுக்கு அடுத்து தான் நீங்கள் இதை அப்படியே வந்து பாதியே வந்து மடித்து விட்டு எல்லா பக்கமும் கார்னரில் வந்து நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் அது வந்து வெளியே வராமல் இருக்கும், நல்லா வந்து அங்கே ஒட்டிக்கும்.
கோதுமை மாவு அப்படின்றதுனால வந்து ஒட்டிக்கும் நல்லாவே. உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் மட்டும் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு ஃபோர்க் எடுத்து இந்த மாதிரி வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், நல்லா வந்து ஒட்டிக்கும் ஒட்டிக்கும். பசங்களுக்கு வந்து அங்கே வித்தியாசமாக இருக்கும், அழகாக இருக்கும், பார்க்குறதுக்குமே விரும்பி வந்து சாப்பிடுவாங்க. அவ்வளோ தான் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். அடுத்ததாக இதை நம்ம வந்து தவாவில் வந்து சப்பாத்தி மாதிரி வந்து சுட்டு எடுக்க வேண்டியது தான். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா நம்ம வந்து நம்ம நார்மலாக வந்து சப்பாத்தி சுட்டு எடுக்கிற மாதிரி வந்து சுட்டு எடுத்துக்கலாங்க. ரொம்ப வந்து அங்கே ஹை ஃப்ளேமாக வைக்காமல் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை வந்து திருப்பி திருப்பி போட்டு வந்து சுட்டு எடுத்துக்கலாம். அடுத்த பக்கம் வந்து திருப்பி போட்டதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக வந்து எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெயோ நெய்யோ பட்டரோ அது வந்து நம்மளோட ஆப்ஷன் தான். நம்மளுக்கு வந்து எது பிடிக்குமோ அதை நம்ம வந்து அங்கே தடவிக்கலாம். நல்லாயிருக்கு பாருங்கள் பார்க்குறதுக்கு. இதுக்காக தான் நான் வந்து மெல்லிசாக வந்து அங்கே தரட்ட சொன்னேன். ஏன்னா நம்ம இந்த மாதிரி வந்து மடித்து பண்ணுறதுனால வந்து தினமாக இருந்தால் நல்லா இருக்காது, அங்கே தடிமனாக இருந்துச்சுன்னா. பாருங்கள் அவ்வளோதான், நம்ம வந்து சூப்பராக நம்மளோட ஸ்டஃபிங் சப்பாத்தி வந்து ரெடி ஆகிடுச்சு. எல்லா சப்பாத்தியும் நம்ம இதே மாதிரி வந்து நம்ம சுட்டு எடுத்துக்கலாங்க. நம்ம வந்து நார்மலாக வந்து அங்கே வச்சு ஸ்டஃபிங் பண்ணுறத விட இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணும்போது பார்த்திங்கன்னா பசங்க வந்து அங்கே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சப்பாத்திக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து சைட் டிஷ் எதுவுமே பண்ணணும்னு அவசியம் இல்லை, அப்படியேவும் சாப்பிடலாம். அப்படி இல்லைனா வந்து அங்கே தயிர் வச்சும் சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். இப்போ நான் இதை வந்து பிச்சு வந்து காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளே வந்து ஸ்டஃபிங் வச்சு நல்லா வந்து ஃபில்லிங்காக இருக்கும், சூடாக இருக்குது, நல்லா வந்து சாஃப்டாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு வந்து அங்கே பிக்கும் போதே தெரியும்னு நினைக்கிறேன் எந்தளவுக்கு வந்து சாஃப்டாக இருக்குன்றத. நிறைய நீங்கள் இந்த மாதிரி வந்து ஸ்டஃபிங் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். கம்மியாக வச்சுட்டா வந்து அங்கே நல்லா இருக்காது. கண்டிப்பாக நீங்களும் இந்த வித்தியாசமான ஸ்டஃபிங் சப்பாத்தியை வந்து உங்கள் வீட்டுக்கு குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படின்றதுன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் தலைவாழை தமிழ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் பார்க்கலாம். தேங்க்யூ.